இந்த அறிவிப்போல் அன்பை தருவாயே இந்த அறிவிப்பும் இன்றி சுடுவாயே அடிதும் மிருவிதும் வி தும்மிறு ஆயிசே நூறாக இன்னுயிர் உன்னோடு ஆயுதச் சொத்தாக உம் பார்வை என்னோடு உன் பொம்மை கண்ணோடு நான் போவேன் வினோடு நான் பறந்து போவேனே அய்யய்யா யா நீ இந்த பாட்டை போட்டு குத குதன்னு இருக்கீங்க என்ன நீ திடீர்னு என்ன பார்த்தோடனே சாப்பிட விட்டீங்க போல பின்ன இருக்காதடி என்ன நீ நான் வரமாட்டேன்னு நினைச்சிங்களா இல்ல வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க நினைச்சேன் அதுவா நீ ஹாஸ்டல்ல கொஞ்சம் வெள்ளை அடிக்கிற வேலை பாக்குறாங்க தான் இங்க வரமேன் வந்தேன் அதான் எங்க அண்ணன் இவ்ளோ பெரிய வீடு கட்டி வச்சிருக்குல்ல எனக்கு என்னமோ நீ பொய் உன் அட்டகாசம் தாங்க முடியாம உன்னை ஹாஸ்டல்ல இருந்து துரத்தி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்

கேக்குறீங்க பாரு கேள்வி கிச்சன்ல என்ன பண்ணுவாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கேன் என்னது கிச்சன்ல கிரிக்கெட் விளையாடுறியா பின்ன என்ன வீட்டுக்கு ஒரு நாத்தனார் வந்திருக்காளே அவளுக்கு ஒரு காபி போட்டு கொடுப்போம் உங்களுக்கு தோணுதா இல்ல அதான் ஏன் அண்ணன் வீடு நானே காபி போட்டுக்கலான்ட்டு வந்தேன் அது சரி உனக்கு இப்ப காபி போடுறதே என் வேலையாக்கும் ஆமா என்ன நோமா சொல்லுங்க இது வீடே நினைச்சியா இல்ல குப்பை தொட்டி நினைச்சியா நீ கொண்டு வந்த துணியெல்லாம் ஏன் ஹால்ல அப்படியே தட்டி போட்டு வச்சிருக்க என்ன நீ குளிர் விட்டு போச்சா என் துணியை இன்னும் நீங்க துவைக்கலையா

உங்க அண்ணன் வேற வெளியூர் போயிட்டாரு வீட்டுல சமைக்கிறது சமைச்ச பாத்திரத்தை கழுவுறது வீடு பெருக்கிறது துடைக்கிறது அப்புறம் துணி துவைச்சு அதை காய வச்சு அதை மடிக்கிறது எல்லாமே உங்க அண்ணன் தான் பண்ணிட்டு இருப்பாரு வேலை பார்க்க ஆள் இல்லையான் வெறுப்புல இருக்கே நீ வேற வந்து கடுப்பே தாதடி ஓஹோ அப்ப வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்ல எங்க அண்ணன் தான் எல்லா வேலையும் செய்யறான் ஆமா இப்போ என்னன்றதுக்கு இன்னைக்கு ஒரு நாளாவதே நீங்க செய்யுங்க அதுவும் ஏன் துணியையும் சேர்த்து என்ன கிரிக்கெட் பிடிச்சு போச்சா பல்ல பல்ல கட்டுறீங்க உங்க அண்ணன் தான் வெளியூர் போயிட்டாரு இந்த வேலையெல்லாம் யார் செய்த நினைச்சேன் நல்ல வேலை ஹாஸ்டல் இருந்து நீயே வந்துட்ட போ 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 முதல்ல என் துணியை துவைக்கிறது மட்டும் இல்லாம அப்படியே காய வச்சு மடிச்சு அயன் பண்ணி வச்சிடணும் ஓகேவா யாரு நானா அதுல என்னால முடியாது ஓஹோ ஓன் துணியை நான் நீ பண்ண மாட்டியா உங்க அண்ணனே இதை தான் பண்ணுவான் இருந்தா பண்ணு போ

இனிமேல் நாங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருப்போம் எங்க ரெண்டு பேத்துக்கு நீ தான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு தர என்னது அப்படி மட்டும் எதாவது செய்யாம இருந்த ஓ முட்டிய நான் பேத்துறேன் அம்மா மர்மகளே வந்த கலப்பு எனக்கு ரொம்ப தலவலியா இருக்கு ஒரு டீ போட்டு என் ரூமுக்கு எடுத்துட்டு வாமா சரிங்கதே என்ன சரிங்கதேயா அண்ணி என்ன இது வரைக்கும் பாசமலரா தான் இனிமேல் தான் நாத்த நாரா பாக்க போறீங்க ஐயோ என்னடா ஒற்ற குச்சில வந்து டயலாக் பேசிட்டு போதே அத்த அத்த எந்திட்டிங்க அத்த நான் இன்னைக்கு ஓம ஸ்டேஜ்ல இருந்து அப்படி இல்ல அத்தங்களை சரி நீ வந்து அளவுக்கு நான் இருக்கேன் சரிங்க பொண்ணு எலிப்பிட்டு போறேன் ஏம்மா நாத்தனாரே ஏம்மா நாத்தனாரே எந்திமா நான் நைட்டே சொன்னல்ல எனக்கு காலையில பத்து மணிக்கு முன்னாடி எழுபாடீங்கன்னு ஏன் இப்படி பண்றீங்க நீ எப்படி சொன்னா இப்ப வந்து இப்படி புலுகற ஓ ஹோ இத சொல்றேன் தாண்டி நீ வேணுன்னா அந்தங்களை அனுப்பிட்டு இருக்கியா காலம் தாக்கால ஆறு மணிக்கு முந்தானத்து எக்ஸாமுக்காக நைட் மூணு மணி வரை பிரிப்பேர் பண்ணேன்மா அதான் இன்னைக்கு தூங்குறேன்னு சொன்னேன் நீ எழுப்பாதீங்கன்னு ஆனா வேணும்னே எழுப்புறாங்கம்மா ஓ ஓ இப்படி எல்லாம் ஆறணி பண்ணிட்டு இருக்கியா இப்படி மாட்டி விட்ற நாத்துனார்னா சும்மா இருங்க இருங்க எங்க அம்மாவை வச்சு உங்கள என்னெல்லாம் பாடா படுத்துறேன்னு பாருங்க நாத்துனார் அலப்புறேன் நீங்க இன்னும் பார்த்ததில்லையே பாக்கத்தான் போறீங்க இனிமேல் நான் நரமடா குளிக்க வெங்கிருக்க சொன்ன வச்சிருக்கியா வச்சிருக்கேன் தாய் வச்சிருக்கேன் பாத்ரூமில் தாய் பாருங்க சூல்லா இருக்குமா எப்படி அதெல்லாம் நல்லா கொதிக்க கொதிக்க தான் வச்சிருக்கேன் ஐயோ அம்மா சுடுதே சுடுதே குளிக்க தண்ணி வைக்க சொன்னா என்ன கொல்லதுக்கு தண்ணி வச்சிருக்காளே நீ ஏண்டி சிரிக்கிற நீங்க எதுக்கு சிரிச்சீங்களோ அத ரெக்கார்ட் பண்றதனால நான் சிரிச்சேன் என்னடி சொல்ற அம்மா வெண்ணி சூடா இருக்கேன அலறினாங்களே அத பார்த்து நீங்க சிரிச்சீங்கல அதான் சவுண்டோட சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன் என்கிட்ட ஏதாவது வம்ப பண்ணீங்க இத அப்படியே எங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவேன் வித் எவிடன்ஸோட ஐயே உங்க அண்ணன் இல்லாத நேரம் வீட்டுக்கு வந்து ஏன் இப்படி பாடா படுத்துறீங்க நாத்தனா அலப்புறா சும்மாவா இப்படி தான் பண்ணுவேன் ஆமாமா இன்னைக்கு என்னமா சமையல் சாப்பிட ஆசையா இருக்கு மட்டனா சிக்கனா மீனா அப்புறம் பிரானா என்னதுமா ஏன்டி கொலுப்படுத்த விட உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காட்டி அது எப்படிமா இருக்கும் நான் தான் உன் பொண்ணாச்சு அது சரி இன்னைக்கு பிரதோஷம் இன்னைக்கு வெஜ் தான் சாப்பிடணும் எனக்கு தெரியாம நீயோ உங்க அண்ணியோ நான் வெஜ் சாப்பிட்டேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் நடக்கறதே வேற பாத்துக்க நான் சொன்னேனே உங்க அண்ணியை போய் வெஜ் பண்ண சொல்லு ஓகேமா நான் வெஜ் தானே சொல்லிரு அட்டி வெஜ் மட்டும் பண்ண சொல்லு சாம்பார் கூட்டு ரசம் பொரியல் ஓகே போ ஐயோ சண்டே அதுமா நான் வெஜ் சாப்பிட்டா சாமி குத்து ஆயிரும் சொன்னா யாருமே கேட்க மாட்டேங்கறங்களே பிரதோஷத்துக்கு இவளுக்கு நான் வெஜ் கேக்குதா நான் வெஜ் இருடி இரு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் எக்ஸ்கியூஸ் மீ குண்டு மேடம் ஏய் சொல்றா பரதேசி பேல நீ யாரடா மேடம் உங்க வீட்ல இருந்து பிரியாணி ஆர்டர் போட்டுருக்காங்க மேடம் அது சிக்கன் பிரியாணி இது என்னதே சிக்கன் பிரியாணி ஆமா மேடம் பாக்ஸ் கொண்டு வரும்போதே வாசனை சும்மா ஆள தூக்குது மேடம் ஐ திங்க் இந்த வீட்டு மர்மங்களா இருக்கும் நினைக்கிறேன் சரி மேடம் காசு எல்லாம் பே பண்ணிட்டாங்க போயிட்டு வரேன் நான் அவla சொல்லியும் இவ பிரியாணி ஆர்டர் போட்டிருக்க பிரியாணி அடியே மர்மங்களே எங்க வாட்டி என்னமா இப்படி கத்துக்கதன்னு கத்திட்டு இருக்கீங்க என்னங்க கூப்பிடுறீ சொல்லுங்க அம்மா னிக்கி பிரதோஷம் உனக்கு தெரியாதா